இதுதான் அந்த பாக்ஸ். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்வீட் அண்ட் சேவரி அன்பாக்சிங். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஒரு வேர்ல்டு ஃபேமஸான ஸ்வீட். இதோட பேர் வந்து பூத்ரே குலு. இது வந்து ஆந்திர பிரதேஷில் இருக்கிற ஆத்ரேயபுரம் அப்படின்ற ஒரு வில்லேஜில் தான் வந்து இது ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது. நான் இப்போ இது அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ வந்து நான் ஏப்ரல் மந்த்தே எடுத்திருந்தேன், பட் அப்லோட் பண்ணுறதுல கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஆரிஜினேட்டிங் 3 generations அகோ இன் ஆத்ரேயபுரம் வில்லேஜ் ஆஃப் ஈஸ்ட் கோதாவரி டிஸ்ட்ரிக்ட், பூத்ரேகுலு அ டெலிகேட் ஸ்வீட் ஹஸ் கெயின் குளோபல் ரெக்கக்னிஷன் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டெலக்டபிள் பேப்பர் லைக் டெக்ஸ்சர். The handiwork of experts, a cloth dipped in a watery batter of soaked jay rice is placed on the heated surface of an inverted earthen pot. The crisp paper thin layer is then swiftly removed, greased with pure ghee and filled with jaggery dry fruits and nuts before being intricately folded. At Vellanki Foods, this world famous sweet is prepared using the same traditional recipes perfected in Athreyapuram. வெள்ளாங்கி ஃபுட்ஸ் அவங்க தான் வந்து இதை மார்க்கெட் பண்ணுறாங்க. இது வந்து ISO 9001:2008 சர்டிஃபைடு. பார்த்தீங்கன்னா நெட் குவான்டிட்டி வந்து 10 pieces. இது வந்து சுகர் பூத்ரே குலு. இதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு வெரைட்டி, இன்னொரு பாக்ஸ் இருக்குது. அது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் ஜாக்ரி வரும். சுகர் பூத்ரே குலுவோட ரேட் பார்த்தீங்கன்னா 340 rupees. அதே நீங்கள் ஜாக்ரி வித் ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்குனீங்கன்னா அது வந்து 440 rupees. ஸோ 100 rupees ஜாஸ்தி. இதோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா 15 days சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ரைஸ் ஃப்ளோர், சுகர், கீ. ஓகே, டோர் டெலிவரி ஃபெசிலிட்டி அவைலபிள் அட் யூஎஸ்ஏ, யூகே அண்ட் கனடா. நம்ம இப்போ வந்து இதை அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதோட மேக்கிங் அவோட அந்த பிக்சர் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ இப்போ வந்து நம்ம இதை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 5 pieces இருக்குது. இதில் வந்து 5 pieces இருக்குது. அண்டு கீழே அதே மாதிரி ஒரு இதில் வந்து 5 pieces வச்சுருக்காங்க. பாருங்க பாருங்கள் எப்படி பேப்பர் மாதிரி இருக்குது அப்படியே. இது சம்டைம்ஸ் நமக்கு பார்க்கும்போது இது பேப்பராக, இது அப்படியே சாப்பிட்லாமா அப்படின்னு தோணும். அப்படியே தொட்டோன்னு கையிலலாம் அந்த கீ நல்லா வருது பாருங்க. என் கையில் அப்படியே தொட்டோன்னே ஃபுல் கீ தான். கீ அண்ட் அந்த சுகர் கோட்டிங் அப்படியே இருக்குது. இது உள்ளே வந்து ஆக்சுவலி இது அப்படியே சாப்பிட்ணும். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக அந்த கோட்டட், அவ்வளோ தின்னாக இருக்குது அந்த ஷீட்டு. இது வந்து இதுதான் நான் சொன்ன அந்த ஸ்டார்ச் ஷீட்டு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இதை வந்து ஒரு வாட்டி நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஆயில் வச்சோடனே அப்படியே மெல்ட் ஆகுது. அந்த ஃபஸ்ட்டு பைட்லேயே வந்து நமக்கு அந்த சுகர், அந்த கீயோட டேஸ்ட்டு இதெல்லாமே வந்து நல்லா தெரியுது. நீங்கள் சப்போஸ் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா இந்த பூத்ரே குலுவில் வந்து இந்த ஜாக்ரி அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கிற அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அதை இதை விட சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட் லவர்னால் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை மிஸ் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இது வர்த்து தான். அடுத்தது வந்து நான் உங்களுக்கு சில ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் காட்டுறேன். இது வந்து எல்லாமே வந்து மலபார் ஸ்பெஷாலிட்டிஸ். அதாவது கேரளாவோட நார்தர்ன் பார்ட்டை வந்து மலபார் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிற சில ஸ்பெஷலான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இது வந்து என்னெல்லாம்னு இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது பார்த்தா நம்மளோட உன்னியப்பம் மாதிரியே இருக்கும். இது வந்து உன்னியப்பம் கிடையாது, இது பேர் வந்து கண்ணூரப்பம் சொல்லுவாங்க. கண்ணூரப்பம் வந்து கேரளாவில் கண்ணூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, அங்கே ரொம்பவே ஃபேமஸ். கண்ணூரில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனது தான் இந்த கண்ணூரப்பம். யூஸ்வலாக வந்து உன்னியப்பம் வந்து ஜாக்ரியில் செய்வாங்க, இந்த கண்ணூரப்பம் வந்து சுகரில் செய்வாங்க. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கண்ணூரப்பத்துக்கு வந்து வேறு நிறைய பேரும் இருக்குது. சில பேர் இதை வந்து பஞ்சாரப்பம் சொல்லுவாங்க, வெள்ளக்காரியப்பம் சொல்லுவாங்க, வெள்ளை உன்னியப்பம், பஞ்சார நெய்யப்பம், நிறைய நேம்ஸ் இருக்குது இதுக்கு. இதில் வந்து என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் இருக்குன்னா ரா ரைஸ் சேர்ப்பாங்க, குக்டு ரைஸ், கொஞ்சம் மைதா, அப்புறம் பேக்கிங் சோடா, சுகர், அப்புறம் ஏலக்காய் பவுடர்,
இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அந்த வாட்டர் சேர்த்து பேட்டர் ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இதை உன்னியப்பம் சட்டியில் தான் செய்வாங்க. மெயினாக இதில் வந்து கீழ ஃப்ரை பண்ண மாட்டாங்க, ஆயிலில் தான் ஃப்ரை பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த காரியப்பம், இந்த கண்ணூரப்பம். இதை வந்து நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இதோட டெக்ஸ்சர்லாம் எப்படி இருக்குது, டேஸ்ட்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பேக்கெட்லேருந்து இது ஒரு சைடு வந்து ப்ரௌனாக இருக்குது, இன்னொரு சைடு வந்து ஒயிட்டாக இருக்குது. இல்லை நீங்கள் கண்ணூர் வரீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ண மறக்காதீங்க. இதை வந்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக சுகர் தான், சுகரில் செய்வாங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும், பஞ்சு மாதிரி இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்லாம் கிடையாது, ஓவர் ஸ்வீட்லாம் கிடையாது, ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் அண்ட் லைட்டாக அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் தெரியுது. எப்படி நம்மளோட அந்த உன்னியப்பம் இருக்குமோ அதே மாதிரி, அந்த பணியாரம் சொல்லுவோம் இல்லையா தமிழில், அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஸ்ட்ராங்கால மைல்டு ஸ்வீட்னஸ் பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கண்ணுறுப்பம் பிடிக்கும். முடிஞ்சால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த உன்னியப்பம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இது என்னோட ஃபேவரட் தான். இது வந்து வெள்ளத்தால் செய்வாங்க, ஜாகரியால். ஜாகரி அப்புறம் என்னெல்லாம் சேர்ப்பாங்கன்னா ரா ரைஸ், சில பேர் வாழைப்பழம் சேர்ப்பாங்க, பிளாக் செசமி சீட்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து தேங்காய் கொத்து கூட போடுவாங்க, ஏலக்காய் பவுடர் இதெல்லாம் போட்டு செய்வாங்க. உங்களுக்கு அதாவது ஸ்வீட்டர் வெர்ஷன் பிடிக்கும்னா நீங்கள் இந்த உன்னியப்பம் வந்து ட்ரை பண்ணலாம். இது வந்து மோஸ்ட்டாக கேரளா சத்யா டைமில் ஏதாவது ஒரு ஒகேஷன் இருந்தால் கண்டிப்பாக இந்த உன்னியப்பம் இருக்கும். அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு கல்யாணம் அந்த மாதிரி டைம்லலாம் ஸ்பெஷலாக செய்வாங்க. இன்னொரு இது என்னென்னா இதை வந்து இந்த மாதிரி உன்னியப்பம் வந்து கோயிலில் கூட பிரசாதமாக நிறைய கோயிலில் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க. இது வந்து கீல செஞ்சால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். மோஸ்ட்டாக கீல தான் செய்வாங்க. இது அந்த பிளாக் செசமி சீட்ஸ் தெரியுது, சின்ன சின்ன பீசஸ் இருக்குல்ல. மெயினாக சாப்பிடும்போது தேங்காய் கொத்து சாப்பிடும்போது அந்த சின்ன தேங்காய் கொத்து பீசஸ் வந்து வாயில் கடிப்படும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இடையில அந்த கருப்பு எள்ளு கூட நமக்கு அந்த டேஸ்ட் நல்லா தருது. ஸோ அடுத்த ஸ்வீட்டுக்கு போகலாமா? ஸோ அடுத்தது வந்து நான் ஸ்வீட் எடுக்கலை, ரெண்டு ஸ்வீட் ஆல்ரெடி பார்த்தாச்சு. அடுத்து நம்ம ஒரு ஸ்நாக் பார்க்கலாம். இது என்ன ஸ்நாக்ஸ்ன்னு தெரியும்ல உங்களுக்கு எல்லாருக்கும். இது வந்து நம்மளோட ஜாக் ஃப்ரூட் சிப்ஸு. கேரளாவில் ரொம்பவே ஃபேமஸ், த்ரூ அவுட் கேரளா எங்கே போனாலும் உங்களுக்கு இந்த ஜாக் ஃப்ரூட் சிப்ஸ் கிடைக்கும். எல்லா வீட்லேயும் அட்லீஸ்ட் அவங்களுக்கு பேக்யார்டில் ஒரு ஜாக் ஃப்ரூட் ட்ரீயாவது கண்டிப்பாக இருக்கும். அதனாலே இந்த சக்க சிப்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இதை வந்து சக்கை வறுத்தது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது எப்படி செய்வாங்கன்னா இதுக்காக வந்து ரொம்ப ரைப்பான ஜாக் ஃப்ரூட் எடுக்க மாட்டாங்க, ஒரு ஹாஃப் ரைப் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் இருக்கிற ஜாக் ஃப்ரூட் எடுத்துகிட்டு அதோட அந்த ஒயிட் ஸ்ட்ரிப்ஸ் அதெல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டு அந்த ஃப்ளெஷ் பார்ட் இருக்கும் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி லென்த் வைஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இதை கோகனட் ஆயிலில் டர்மரிக் அண்ட் சால்ட் போட்டுட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. ஸோ நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இதை வந்து ரொம்ப நாள் நீங்கள் வச்சுக்கணுன்னா இதை வந்து ஏர்டைட் வந்து கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு சிப்ஸு பார்த்தீங்களா, இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. ஸோ இந்த சிப்ஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். ஜாக் ஃப்ரூட் பிடிக்கிறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த ஜாக் ஃப்ரூட் சிப்ஸும் பிடிக்கும். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். எப்படி வந்து சென்னையில் இருக்கும்போது பொட்டேட்டோ சிப்ஸ் ஃபேவரெட்டோ அதே மாதிரி கேரளா போனால் எனக்கு கண்டிப்பாக இந்த சிப்ஸ் வந்து டீ டைமில் இருக்கணும். ஸோ கெஸ் பண்ணியிருப்பீங்க இது என்ன சிப்ஸுன்னு. எஸ், இது வந்து நம்மளோட கப்பு சிப்ஸ், அதாவது டாப்பியோக்கா சிப்ஸ். இதை வந்து நம்ம அன்பேக் பண்ணலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான டாப்பியோக்கா சிப்ஸு. இது வந்து நமக்கு ப்ளெயினும் கிடைக்கும், ஸ்பைஸியும் கிடைக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும், ஸ்பைஸியாக இருந்தாலும் ப்ளெயினாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சாப்பிடுவேன். மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா டப்பியோக்கா, அதில் வந்து சேர்த்து அண்ட் இதை வந்து நல்ல தின் ஸ்லைசஸாக வந்து ஸ்லைஸ் பண்ணி நல்லா கோகோனட் ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. ஃப்ரெஷ்ஷு சிப்ஸ் கிடைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அந்த மரவள்ளி கிழங்கோட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி சிப்ஸோட டேஸ்ட் டிஃபர் ஆகும். நல்லா க்ரன்ச்சி அப்படி டக்குன்னு இது பண்ணோன்னு உடையிற மாதிரி இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது வந்து டீ டைமுக்கு செம்ம பெஸ்ட்டான ஆப்ஷன் அண்ட் ஹெல்த்தி கூட.
கப்பர் சிப்ஸ் வந்து ரொம்ப பொட்டேட்டோ சிப்ஸ் விட ஆக்சுவலி பார்த்தா கப்பர் சிப்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன். நம்மளோட சர்க்கரை வரட்டி, போன சத்யா, விஷு சத்யா இந்த மாதிரி எந்த ஒரு ஃபெஸ்டிவ் சீசன் டைம்லையும் இந்த சர்க்கரை வரட்டி வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங். இந்த ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து நேந்திரம் பழம் கிடையாது, நேந்திரம் காயா பழம், நேந்திர பழத்தோட ரா வெரைட்டி, அதை வந்து சிப்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன குவார்டர் சைஸில் கட் பண்ணிவிட்டு ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து இதில் கோட்டிங் கொடுக்குறதுல பார்த்தீங்கன்னா ஜாகரி, க்யூமின் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து ட்ரை ஜிஞ்சர் பவுடர், அதாவது சுக்கு பொடி இருக்கு இல்லையா அது சேர்ப்பாங்க. அதெல்லாம் சேர்த்து பாகில் மிக்ஸ் பண்ணி ஃபைனலாக இந்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் வந்து கெட்டி ஆயிரும். ஸோ அதை வந்து அப்புறம் வந்து சிப்ஸாக ரெடி ஆயிரும். இதுவும் வந்து ரொம்பவே ஃபேமஸ் அண்ட் என்னோடய ஃபேவரட் டூ. ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவ் சீசன் வரும்போது கண்டிப்பாக இதெல்லாம் வீட்டில் வந்து வாங்கிடுவாங்க. இதோட காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இந்த சர்க்கரை வெரைட்டியோடு சேர்ந்து இன்னொரு சிப்ஸ் இருக்குது, அதாவது பனானா சிப்ஸ் எல்லாருக்கும் தெரியும். பனானா சிப்ஸ் இல்லாமல் ஏத்தக்காய நுறுக்கு உப்பேரி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இதோட உப்பேரி சொன்னாலே வந்து உங்களுக்கு கடையில் கொடுப்பாங்க. இது ஸ்வீட்டர் வெர்ஷன், இது வந்து ஸ்பைசி வெர்ஷன். நேந்திரக்காயை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க. ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து இந்த ஸ்பைசஸ் அதாவது சில்லி பவுடர், சால்ட் அதெல்லாம் போட்டு அப்படியே டஸ்ட் பண்ணி எடுப்பாங்க. ஸோ அதுதான் இந்த சிப்ஸு. இது மட்டும் இல்லை, இன்னும் ரொம்ப ட்ரெடிஷ்னலான நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, பத்திரி, கலத்தப்பம், கிண்ணத்தப்பம், அப்புறம் உண்ணக்காயா, பழம் நிறைச்சது, இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இதில் வந்து ஸ்நாக்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ்க்கு வந்து அளவே கிடையாது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு ஒரு குட்டி சாம்பிள் தான் நான் காமிச்சிருக்கேன். இன்னும் அடுத்த வர வீடியோஸில் உங்களுக்கு கேரளாவோட மலபார் ரீஜன் ஸ்பெஷாலிட்டி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் நான் நிறையா காட்டுறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until then, it's bye.